நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இரண்டு சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த மந்திரவாதியை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவரின் மகன் ஸ்வேகர். இவன் தாயத்து கட்டுவது, பேய் ஓட்டுவது போன்ற மாந்திரிக வேலைகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை கோவிந்தம்பாள் தம்பதியினர் தங்களது இரண்டு மகள்களுக்கும் பேய் பிடித்துள்ளதாக கூறி மந்திரவாதியான ஷேகரிடம் வந்துள்ளனர். இதையடுத்து சிறுமிகளுக்கு பேய் ஓட்டுவதாக கூறி பெற்றோரை மட்டும் மந்திரவாதி வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாகி மந்திரவாதி வெளியே வராததால் கதவை தட்டிய சிறுமிகளின் பெற்றோர் உள்ளே சென்று பார்த்தபோது மந்திரவாதி மயக்க மருந்து கொடுத்து சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கோவிந்தம்பாள் மங்களபுரம் காவல் நிலையத்தில் மந்திரவாதி மீது புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாகி இருந்த மந்திரவாதி ஷேகரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் அருகே கனமழையால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுகுலத்தூர் அருகே உள்ள கிடாத்தருகை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பாண்டிகமான் ராமச்சந்திரன் மற்றும் மகாதேவன் மூவரும் விவசாய பணிக்காக வயல்வெளிக்கு சென்றிருந்த நிலையில் கனமழையின் காரணமாக மூன்று பேர்களின் ஓட்டு வீடுகளும் இடிந்து விழுந்துள்ளது. இதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தேசிய பச்சிளம் குழந்தைகள் வார விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக நடைபெற்ற இந்த விழாவில் தாய்மார்களுக்கு அம்மா சிறப்பு பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் கே சாந்தா அருள்மொழி, அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பு காலத்திலும் குழந்தைகள் நல மருத்துவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் இந்த மருத்துவமனைகள் 751 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நலமுடன் திரும்பியுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. அப்போது புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவரும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே தடையை மீறி நடைபெற்ற வெயிட் யாத்திரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் எச் பாஜாவை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சாமியார் மடம் பகுதியில் பாஜக சார்பில் வெயில் யாத்திரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கருப்பர் கூட்டத்தை உருவாக்கிய தீய சக்திகள் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் என்று கூறினார். மேலும் முத்துராமலிங்க தேவர் 134வது ஜெயந்தி அன்று தேவர் சமூக மக்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக ஸ்டாலின் பசும் பொன்னிற்கு சென்றதாகவும் விமர்சித்தார். இதையடுத்து தடையை மீறி வேல் காத்திரை பொதுக்கூட்டம் நடைபெற்றதால் எச் ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் 250 பேரை போலீசார் கைது செய்தனா்.